ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகோ தமிழன். இந்த வீடியோ நம்ம யார் பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஆர் என் ரவி அவர் பத்தி தான் பார்க்க போறோம். அவருக்கும் இந்த வீடியோட டைட்டிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர் என் ரவி யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய 15வது கவர்னர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆபிசர். அவர் முத முதல்ல எங்க ஒர்க் பண்ணாரு கேட்டீங்கன்னா, கேரளால தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு நம்ம நாட்டுடைய தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சிபிஐயில் பார்த்தீங்கன்னா இந்த உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் இவருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு இந்த காஷ்மீர் அண்ட் நாகாலாந்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே ஒர்க் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட் இருக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வெப்பனை யூஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் இவர் சால்வ் பண்ணி அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கவர்னர்னாலே அவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனால் இவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. சரிடா, இவரை இங்கே ஏன் தமிழ்நாட்டில் இப்போ அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் சொல்கிறேன் கேளுங்க, சைன் ஆஃப் ஸ்டிங் ஆஃப் பெரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு தமிழில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம நாடு இருக்கா, நம்ம நாட்டை சுற்றி நிறைய சின்ன சின்ன நாடு இருக்குல்ல, பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், தென் பங்களாதேஷ், பூட்டான், நேபாளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியன் எக்கனாமியை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த ஃபுட் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வந்துட்டு ஆதிக்கம் வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. நிறைய விஷயத்தில் தேவையில்லாம் மூக்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு நாட்டை வந்துட்டு நீங்கள் அடிமைப்படுத்தணும், அந்த நாட்டோட வளத்தை நீங்கள் சுரண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒன்று அந்த நாட்டு மேலே போர் தொடுப்பாங்க, இல்லைனா அந்த நாட்டுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த சைனா வந்து ரெண்டாவது விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அங்க ஸ்ரீலங்கன்ஸ் மட்டும் இல்லாம தமிழ் பீப்புள்ஸும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் பாத்தீங்கன்னா ராஜபட்ச ஆட்சியில சைனீஸ் கவர்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹார்பர் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தொகை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியனுக்கு மேல வந்துட்டு செலவு பண்ணி ஒரு ஹார்பர் கட்டுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஹார்பர் பாத்தீங்கன்னா இப்ப அதோட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஹார்பரோட வேலை எப்ப முடியும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2040 தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடன் தொகையை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால ரிட்டர்ன் பே பண்ண முடியல. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அந்த ஹார்பரை வந்து கிட்டத்தட்ட அந்த பிளேஸ வந்துட்டு ஒரு 99 வருஷத்துக்கு வந்துட்டு லீஸுக்கு விட்டாங்க சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட. அதுல அதோட அவங்க முக்கியமா இன்னொரு விஷயம் அதுல சைன் பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 99 வருஷத்துக்கு இந்த ஹார்பர் முழுக்க முழுக்க சைனீஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ள வந்து இன்னொரு நாடு வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்குமா, இது வந்துட்டு பாருங்க அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கும் எவ்வளவு ஒரு அச்சுறுத்தல் நீங்க பாக்கணும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இவர் தமிழ்நாடு கவர்னரை அப்பாயிண்ட் பண்றது காரணமே இதுதான். சைனீஸ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய டேக் ஓவர் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில இவர், அதாவது ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு போஸ்டிங்ல இருந்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை இந்தியன் கவர்மெண்ட் நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கொஞ்சம் அளவுக்கு தெளிவாக சிம்பிளாக சொல்லிட்டேன். வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.